ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எவல்யூஷனில் பரிணாமங்களில் நம்மளுடைய கண்டினியூஷனாக பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன் ஏற்கனவே. பரிணாமவியலில் உயிரின துறை மரபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கான்செப்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது தமிழில் மரபிய நகர்வு அப்படின்னு சொல்லுது. ஸோ மரபிய நகர்வு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், எவல்யூஷனில் நேச்சுரலாக நடக்கக்கூடிய சில சான்ஸ் அக்கரன்ஸில் யூட்யூப்ஸ்க்குமன் ஆக்டிவிட்டி மனிதனுடைய செயல்பாடுகள் காரணமாக அல்லீலிக் வேரியேஷன்ஸ், அல்லீல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு, ஆல்டர்னேட்டிவ் அதாவது ஆல்டர்னேட்டிவ் ரெஷன் ஆஃப் ஜீனை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்லீல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அல்லீலிக் வேரியேஷன்ஸ் ஒரு பாப்புலேஷன்லேருந்து காணாமல் போயிடலாம் அல்லது வந்து அது குறைஞ்சி போயிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்ற மரபிய நகர்வுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ரெண்டு ஃபினாமினா வந்துட்டு இருக்குது ஜெனட்டிக் ட்ரிஃப்டில். ஒன் இஸ் கால்ட் அ பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்ட்டு, தமிழில் இது சீசா கழுத்து விளைவு அப்படின்ட்டு. அண்ட் அனதர் ஒன் ஃபினாமினா இஸ் கால்ட் அ ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபல், நிறுவனர் தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு கிளாஸில் நம்ம இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்டில் பாட்டில் நெக் எஃபெக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொன்னோம். அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொன்னால், த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் சீவல் ரைட் எஃபெக்ட் அப்படின்ட்டு, சீவல் ரைட் எஃபெக்ட் அப்படின்ட்டு. அப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஜெனட்டிக் ட்ரிஃப்டில் அப்படிங்கிறது அல்லீலிக் வேரியேஷன்ஸ், அல்லீல்களில் காணப்படக்கூடிய இந்த வேறுபாடுகள், அல்லீலிக் வேரியேஷன்ஸ் வந்து குறைஞ்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அல்லது வந்து அது காணாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஒரு பாப்புலேஷனில். அப்போ அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ பாப்புலேஷன் சேஞ்ச் ஓவர் ஜென்ரேஷன் டியூ டு சான்ஸ், ஸோ சாம்பிளிங் எரர். ஸோ என்னென்ன சான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பர்டிகுலர் அல்லீல், அந்த குறிப்பிட்ட அல்லீல் வந்து பார்த்தோம்னு சொன்னால், அதனுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் அதே போல் டிரான்ஸ்லேஷன் இல்லை வந்து எரர், சாம்பிளிங் எரர் வந்துட்டு இதில் காணாமல் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வீட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நடக்கும்பொழுது நம்ம வீடு நிறைய எறும்பு வந்து இருக்கலாம், எறும்பு ஆண்ட் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அப்போ அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லா ஸ்பீசி எல்லா ஆர்கானிசத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, அங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேரியேஷன்ஸ் இருக்குது, அதுதான் அல்லீல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆர்கானிசத்தில் வந்து அல்லீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி வந்து கிடையாது. ஸோ தேர் இஸ் சம் வேரியேஷன்ஸ், ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபர். அப்போ நாம் அதில் வந்து இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில எறும்பு வந்து நம்ம அடித்து கொண்டாடுறோம். அப்போ அடித்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய சில எறும்புகளை வந்து நம்ம அடித்து கொண்டுட்டோம். அப்போ அதனுடைய ஃப்ரீக்வன்சி, அல்லீல் ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. ஓகே, அப்போ நாம் அந்த ரிமூவ் பண்ண கட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் வந்து நம்ம சிலது பண்ணோம் பாருங்கள், அப்போ அதனுடைய அல்லீல்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த பாப்புலேஷன்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடியது மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன், எகெயின் இது வந்துட்டு பெருசாகுது. ஸோ இதனுடைய அல்லீல் ஃப்ரீக்வன்சி ஜீன்ஸ் வந்துட்டு நம்ம அந்த பாப்புலேஷன் வந்து நம்ம எந்த இரும்புகள் வந்து நம்ம அடிச்சு பண்ணமோ அதனுடைய ஜீன்ஸ் அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த பாப்புலேஷன் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் யுவர் கால் இட் ஆஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்ட்டு. ட்ரிஃப்ட் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சி போகிறது அப்படின்னு, மரபிய நகர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இட் அக்கர்ஸ் இன் ஆல் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். இது பாப்புலேஷன் வந்து பிக் சைஸ், பெரிய சைஸ்லேயும் நடக்கும், அதே போல் ஸ்மால் இப்போ ஐலண்டில் வந்து காணப்படக்கூடிய, தீவுகளில் வந்து காணப்படக்கூடிய உயிர்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கே குறைவாக வந்து எண்ணிக்கையில். இப்படி இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபிய நகர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வானது, இட் நோட்டீஸ்டு இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், வெதர் இட் இஸ் அ லார்ஜ் பாப்புலேஷன் ஆர் ஸ்மால் பாப்புலேஷன், எப்படி வேணாலும் வந்து இது நடக்கும். ஸோ சாம்பிளிங் எரர் நடக்கும், அதே போல் சான்ஸ் ஆஃப் டெத்து நடக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சில ஆர்கானிசத்துக்கு வந்து அதற்கான மீட்டிங் வந்து இல்லாமல் கூட போகலாம். ஸோ இதனால் இந்த வேரியேஷன்ஸ் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் காணாமல் போயிடலாம். ஸோ இது மாதிரி வந்து நடக்கலாம். ஸோ தேர் இஸ் லாஸ் ஆஃப் சம் அல்லீல்ஸ் இன்க்ளூடிங் பெனிஃபிஷியல் ஒன்ஸ் அண்ட் ஃபிக்சேஷன் ஆஃப் அதர் அல்லீல்ஸ் கேன் ஹாவ் மேஜர் எஃபெக்ட்ஸ்.
ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது மாதிரி வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பாப்புலேஷனில் இருந்து சில ஜீன்ஸினுடைய அலீவ் ஃப்ரீக்வன்சி வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ரெடியூஸ்டு சைஸ் பாப்புலேஷன் உள்ளதில் மிக குறைவாக எண்ணிக்கையில் வந்து வாழக்கூடிய உயிரினங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த அலீலிக் ஃப்ரீக்வன்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் எஃபெக்டை வந்து உண்டாக்கிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் டியூ டு பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதில் நான் சொன்னேன் ரெண்டு ஃபினாமினா இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அந்த பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, தமிழில் நம்ம சீசா கழுத்து விளைவுன்னு சொல்கிறோம், அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் பாப்புலேஷன், இது வந்து ஒரு ஒரிஜினல் பாப்புலேஷன். இப்போ இந்த ஒரிஜினல் பாப்புலேஷனில் வந்து டியூ டு சம் டிசாஸ்டர் காரணமாக என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய சில ஜீன்ஸ் அலீலிக் ஃப்ரீக்வன்சி சில ஜீன்ஸ் வந்துட்டு காணாமல் போயிடுது. சிலது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இது வந்து தொடர்ந்து இப்போ நார்மலாக சர்வைவ் ஆகிருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னால், அதுக்கு பேர் பாட்டில் நெக் எஃபெக்ட் வந்து கிடையாது. இதுக்கு பேர் பாட்டில் நெக் எஃபெக்ட் வந்து கிடையாது, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய நிறைய வேரியன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு காணாமல் போயிடுது. அப்போ இதில் நிறைய என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இதில் வந்து சில அல்லீல்ஸ் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே வருது. ஸோ இதுக்குள்ளே வந்து தொடர்ந்து ரீப்ரொடக்ஷன் நடந்து நடந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே நியூ பாப்புலேஷன் வந்துட்டு உருவாகுது. ஓகே, ஸோ இது ஒரிஜினல் பாப்புலேஷன் டியூ டு டிசாஸ்டர்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சில வேரியன்ஸ் வந்துட்டு இதில் காணாமல் போயிடுது. வேரியேஷன் காணாமல் போயிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் மட்டும் வந்துட்டு என்னாகுது அப்படின்னு சொன்னால், ரீப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக வந்து நடந்து நடந்து இப்போ இங்கே ஒரு நியூ பாப்புலேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உருவாயிருக்கு, புதிய பாப்புலேஷன் வந்துட்டு உருவாயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபியூ திங்ஸ் ஆர் எஸ்கேப் அண்ட் தீஸ் ஃபியூ திங்ஸ் ஆர்கானிசம் மல்டிப்ளை அண்ட் க்ரோ அகெயின். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நியூ பாப்புலேஷன். ஸோ இந்த நியூ பாப்புலேஷனுக்கும் இந்த ஒரிஜினல் பாப்புலேஷனுக்கும் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டிசாஸ்டர் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஃபியூ மட்டும்தான் வந்துட்டு இங்கே சர்வைவ் ஆகுது, ஃபியூ ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் வந்துட்டு சர்வைவ் ஆகுது. ஸோ இதனோட அல்லீலிக் ஃப்ரீக்வன்சியும் இதனோட அல்லீலிக் ஃப்ரீக்வன்சியும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு ஒன்றா இருக்கிறதில்ல. ஸோ இந்த வேரியன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ வென் எ ஸ்மால் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் டு ஃபார்ம் நியூ காலனி டியூ டு ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட். ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு இந்த ஸ்மால் குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், டு ஃபார்ம் அ நியூ காலனி டியூ டு ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மெயின் பாப்புலேஷன். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஸோ ஸ்பிளிட்டிங் டு ஃபார்ம் ஏ நியூ காலனி டியூ டு ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த பாட்டில் நெக் எஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீடுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பாக்டீரியா இருக்குது. ஓகே, இப்போ இந்த நிறைய பாக்டீரியா வந்து இருக்குது, நிறைய பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் அ வெரி மச் டைவர்சிட்டி அப்படிங்கிறது. அப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அம்மா வந்துட்டு இப்போ லைசால் போட்டு வந்து நம்ம ஃப்ளோரை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். அப்படி க்ளீன் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எல்லா பாக்டீரியா வந்து சாகிறது கிடையாது, சில பாக்டீரியாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சர்வைவ் ஆகும். ஓகே, ஸோ ஆல் பாக்டீரியாஸ் இஸ் நாட் கில்டு, சம் பாக்டீரியாஸ் இஸ் சர்வைவ். ஸோ தே சர்வைவ் அண்ட் பாஸ் ஆன் டு, அப்போ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த அலீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம், ஜீன்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால், தே பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அப்போ இந்த லைசால் மூலமாக இந்த ட்ரமேட்டிக் பாப்புலேஷன் வந்துட்டு டிக்ரீஸ் எஃபெக்டிவ்லி. ஓகே, ஸோ இதில் இப்போ கட் பண்ணப்பட்ட ரிமூவ் பண்ணப்பட்ட மோஸ்ட் ஆஃப் த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் கட் பண்ணப்படுது. அப்போ சர்வைவ் மீதி இருக்கக்கூடிய சர்வைவ் ஆகக்கூடிய பாக்டீரியா வந்து பார்த்தோம்னு சொன்னால், விச் சர்வைவ் தே வில் பி லிமிட்டட் டு திஸ் ஜீன் பூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல சர்வைவ் ஆகக்கூடிய இந்த பாக்டீரியாவில் என்ன ஜீன்ஸ் வந்துட்டு இருக்குதோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ் லிமிட்டட் இன் திஸ் பாப்புலேஷன். ஸோ அப்போ நாம் காலி பண்ண இறந்து போன லைசால் மூலமாக நம்ம கொண்டு வந்த பாக்டீரியாவுடைய ஜீன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இருக்கிறது இல்லை. ஓகே, அப்போ இந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், திஸ் இஸ் வாட் வி ஆர் காலிங் இட் ஆஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மரபிய நகர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ
மரபிய நகர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எவல்யூஷன் நடக்கக்கூடிய சில சான்ஸ் அக்கரன்ஸ்லாம் ஹியூமன் ஆக்டிவிட்டினால காரணமாக அல்லீலிக் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தா ஏற்படக்கூடிய அல்லீலிக் வேரியேஷன்ஸ் ஒரு பாப்புலேஷன்லேருந்து என்ன ஆகலாம்னு சொன்னால் காணாமல் போயிடலாம் அல்லது வந்து குறைஞ்சி போயிடலாம். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு பேர். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் சிவல் ரைட் எஃபெக்ட். அதில் ரெண்டு ஃபினாமினா, ஒன் இஸ் பாட்டிலிக் எஃபெக்ட் அண்ட் ஃபவுண்டர் பிரின்சிபிள். ஸோ இன்றைக்கி அந்த ரெண்டு ஃபினாமினாவும் நம்ம எதை பற்றி சொல்லியிருக்கோம்னு சொன்னால் பாட்டில் எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.